ஹாய் மீவர்ஸ், எனக்கும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாப்பிட்டு போர் அடிக்குதா? இனி ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியான அவகடை சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அவகடை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணுறேன், கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், காரத்துக்கேற்ப மிளகாய் ஆட் பண்ணுறேன், கொஞ்சோண்டு வெங்காயம், ரெண்டு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் என்ன அழகாக க்ரீன் கலரில் வந்திருக்கு. இனி இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அவகடையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. இது ஸ்கின்னு, லிவரு, கண்ணு கூட நல்லதாங்க. இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குதாங்க. சட்னியை தாளிச்சிடலாம். நான் இப்போ ஒரு குட்டி கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடானதும் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு உடைஞ்சதும் அதில் கொஞ்சம் உளுந்தும் வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டு வத்தல் மிளகாவை எடுத்து உடச்சி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை. இனி தாளித்ததை எடுத்து சட்னி மேலே ஊற்றிடலாம். நம்ம ஊர் மார்க்கெட்டில் கூட இப்போ அவகடை கிடைக்குதுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இந்த சட்னி தோசை இட்லி கூட சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டூன், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.